வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழன் பாரதி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வர அந்த பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வீடியோ பற்றி பார்த்திங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலி இடங்கள் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ காலி இடம் பார்த்திங்கன்னா, 3803 காலி இடங்கள். செவிலியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 3803 காலி இடங்கள் பார்த்திங்கன்னா, வெவ்வேறு பிளேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. டெல்லி, புவனேஸ்வர், அந்த மாதிரி நிறைய இடங்களை சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 3803 காலி இடங்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரியா செவிலியர்கள் இந்த வேலைக்குரிய கல்வி தகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் முடித்திருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயதுன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது சலுகை உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை மற்றும் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுத்து தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் மூலயமா அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா, 1500 ரூபாய் சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1200 சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய கடைசி நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 18/8/2020, அதாவது ஆகஸ்ட் 18ஆம்தேதி தான் கடைசி நாள் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். இவங்க கேட்டிருக்க அந்த கல்வி தகுதி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எங்கள் சேனலுடைய சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.